2024 தேர்தலில் பாஜகவா திமுகவா என்பதுதான் போட்டியே என அண்ணாமலை கருத்து. எந்த பாதையில் செல்வது என்பதில் பாஜக உறுதியாக இருப்பதாகவும் பேட்டி. திமுகவா பாஜகவா தான் சவால். திமுக இங்க ஆளுங்கட்சியா இருக்கு, பாரதிய ஜனதா கட்சி டெல்லியில ஆளுங்கட்சியா இருக்கும். போட்டி அங்க ரெண்டு பேர்த்துக்கு தான். இதை நான் ரெண்டு வருஷமா சொல்றேன், இன்னைக்கா சொல்றேன். திமுகவா பாரதிய ஜனதா கட்சியான்னு சவால். 2024 தேர்தலில் அதை பார்க்கலாம். ஒருவர் இருக்கிறார் என்பதற்காக சந்தோஷப்படுவதில்லை, போய்விட்டதற்காக வருந்துவதும் இல்லை. கூட்டணியிலிருந்து அதிமுக விலகியது குறித்த கேள்விக்கு அண்ணாமலை கருத்து. வருத்தம் வருத்தம் இல்லை, எங்க கையில அந்தந்த கட்சிகள் அந்தந்த கட்சியினுடைய வளர்ச்சியை தான் பார்க்கணும். பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய வளர்ச்சியை பார்க்குது. எதற்கு வருத்தப்படணும் அல்லது எதுக்கு சந்தோஷப்படணும்? நான் ஒருத்தர் இருக்கிறாங்கன்னு சந்தோஷப்பட்டதும் கிடையாது, ஒருத்தர் போனாங்கன்னு வருத்தப்பட்டதும் கிடையாது. சென்னை ஆளுநர் மாளிகையில் திரு அருட்பிரகாச வள்ளலாரின் 200வது பிறந்தநாளையொட்டி அவரது முழு உருவச் சிலை திறப்பு. ஆளுநர் ஆர் என் ரவி சிலையை திறந்து வைத்த நிலையில் காணொலி மூலம் பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்துச் செய்தி. வள்ளலாரின் ஆன்மீக கருத்துக்கள் இன்றும் உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்களுக்கு உத்வேகம் அளிப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. ஒருவரும் பட்னியுடன் இல்லாமல் இருப்பதை உறுதி செய்து கல்விக்கு முக்கியத்துவம் அளிப்போம் என உரை. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து செல்பவர்கள் செல்லட்டும் என பொன் ராதாகிருஷ்ணன் கருத்து. ஆலோசனை கூட்டத்தில் அதிமுகவுடனான கூட்டணி பற்றி பேசவில்லை என்றும் விளக்கம். கூட்டணி பற்றி டீ குடிப்பது போல பேச முடியாது என்று பொன் ராதாகிருஷ்ணன் கருத்து. தமிழகத்தில் நல்ல கூட்டணி அமைய வேண்டும் என்று பாஜக விரும்புவதாகவும் பேட்டி. கூட்டணி அப்படிங்கக்கூடியது வந்து டீ குடிக்கிறது போல வந்து பேசிட்டு போகக்கூடிய விஷயங்கள் கிடையாது. அது எப்படி எந்த நேரத்தில் என்னென்ன செய்ய வேண்டுமோ, நெட் ரிசல்ட் எப்போ வருதோ அப்போ உங்களுக்கு எல்லா விஷயங்களும் சொல்லும். தமிழ்நாடு பாஜக மாவட்ட தலைவர்கள் மற்றும் மாநில நிர்வாகிகள் பங்கேற்ற ஆலோசனை கூட்டம். மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில் நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து ஆலோசனை. திமுக எம்பி ஜெகத் ரட்சகனின் வீடு மற்றும் அவர் தொடர்பான 50 இடங்களில் வருமான வரி அதிகாரிகள் சோதனை. ஆழ்வார்கள் ஆய்வு மையம், கல்வி நிறுவனங்கள், மதுபான ஆலை உள்ளிட்ட இடங்களில் மத்திய படை பாதுகாப்புடன் ரெய்டு. சென்னை அடையாறில் ஜெகத் ரட்சகன் வசிக்கும் வீட்டில் 15 ஐடி அதிகாரிகள் சோதனை. அருகே உள்ள பாரத் பல்கலைக்கழகத்தின் கார்ப்பரேட் அலுவலகத்திலும் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்புடன் ரெய்டு. வாலாஜபாத் அருகே ஜெகத் ரட்சன் தொடர்புடைய இரு மது ஆலைகளில் 30 அதிகாரிகள் அதிரடி ரெய்ட். மது ஆலையின் கார்ப்பரேட் அலுவலகம், ஆலையின் மேலாளர் வீடு உள்ளிட்ட இடங்களிலும் ஐடி சோதனை. தொழிலாளர் நலவாரியத்தில் பதிவு பெற்ற பெண்கள் திருநங்கை ஓட்டுநர்களுக்கு மானிய விலையில் ஆட்டோ ரிக்ஷாக்கள். சென்னை தீவுத்திடலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆட்டோக்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார். $1 trillion என்ற தமிழக பொருளாதார இலக்கை அடையும் நாள் வெகு தொலைவில் இல்லை. சென்னை போரூரில் ஜப்பானைச் சேர்ந்த ஹிட்டாச்சி நிறுவனத்தின் தொழில்நுட்பம் மற்றும் புத்தாக்க மையத்தை திறந்து வைத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. திமுக எம்பி ஜெகத் ரட்சகனுக்கு சொந்தமான இடங்களில் நடைபெற்று வரும் வருமான வரி சோதனைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடும் கண்டனம். அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை என்றும் குற்றச்சாட்டு. தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு கைதான ஆசிரியர்கள் அனைவரையும் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். சட்டமன்ற தேர்தலின் போது ஆசிரியர்களுக்கு கொடுத்த 311 மற்றும் 181வது வாக்குறுதிகளை கூட திமுக அரசு முழுமையாக பரிசீலிக்கவில்லை என இபிஎஸ் குற்றச்சாட்டு. எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது ஒரு பேச்சு, ஆளுங்கட்சியான பிறகு மற்றொரு பேச்சு என்ற கொள்கையை முதல்வர் கொண்டிருப்பதாகவும் விமர்சனம். கைது நடவடிக்கை மேற்கொண்டாலும் தங்களது போராட்டம் தொடரும். இடைநிலை பதிவமைப்பு ஆசிரியர்கள் சங்கம் மற்றும் டெட் ஆசிரியர்கள் சங்கத்தினர் அறிவிப்பு. கடந்த ஒரு வாரமாக சென்னை நுங்கம்பாக்கத்தில் நடந்து வந்த பகுதிநேர ஆசிரியர்கள் போராட்டம் தற்காலிகமாக வாபஸ். அரசியல் கட்சித் தலைவர்களின் ஆதரவுடன் மீண்டும் போராட்டத்தை தொடர உள்ளதாக பகுதிநேர ஆசிரியர்கள் சங்கம் அறிவிப்பு.
பைக் வீலிங் செய்து விபத்தில் சிக்கிய வழக்கில் யூடியூபர் டிடிஎஃப் வாசன் ஜாமீன் கோரி மூன்றாவது முறையாக தாக்கல் செய்த மனு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தள்ளுபடி. வாசனின் பைக்கை எரித்துவிட வேண்டும் என்றும் அவரது யூடியூப் சேனலை மூடிவிட வேண்டும் எனவும் நீதிபதி சி வி கார்த்தியின் கருத்து. மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் இரண்டு கர்ப்பிணிகள் உயிரிழந்ததற்கு மாரடைப்பே காரணம் என மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் விளக்கம். அங்குள்ள மருத்துவர்களுக்கும் மாநகராட்சி நகர்நல அலுவலர்களுக்கும் இடையே கருத்து வேறுபாடு நிலவுவதாக சென்னையில் பேட்டி. ரெண்டு கர்ப்பிணிகளின் இறப்புக்கு காரணம் மாரடைப்பு அப்படின்னு சொல்லி மருத்துவ அறிக்கை வந்திருக்கு. ஆனாலும் கூட அந்த மருத்துவர்களுக்கும் அங்கே இருக்கிற கார்பரேஷன் சிஇஓக்கும் இடையில ஒரு சின்ன இஷ்யூ. அவரும் மருத்துவர் தான். இதை செட்டில் பண்ணுறதுக்கு உட்கார வச்சு பேசி பண்ணுறதுக்காக நம்முடைய செயலாளர் நாளை அழைத்திருக்கிறார். அழைத்து பேசி அது சுமூக சூழல் காணப்படும். உதகை அருகே அரசு பேருந்தில் பயணிகளிடம் கடும் கோபத்துடன் நடத்துனர் அநாகரிகமாக நடந்து கொண்ட விவகாரம் சமூக வலைதளங்களில் வீடியோ பகிரப்பட்ட நிலையில் நடத்துனரை பணியிடை நீக்கம் செய்து போக்குவரத்து கழகம் நடவடிக்கை எடுத்துள்ளது.